இந்த ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு வைக்க போற குழம்புக்கு தேவையான பொருட்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து மட்டன் பக்கோடா குழம்பு. அது செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, இஞ்சி வந்து 2 துண்டு அளவு எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 100 கிராம் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை. தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் வேணும். 2 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, அதை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து நம்ம பக்கோடா குழம்புக்கு மட்டனை வந்து கறி கடையில் நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடணும். அதை வந்து பாருங்கள், நான் வாங்கி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாங்கி வச்சுருக்கிற மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் பக்கோடா அரைக்க தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற தேங்காய், 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, சோம்பு, பட்டை, நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாயில் 3 தான் சேர்த்துருக்கேன். நம்ம வச்சுருக்க கொஞ்சோண்டு கருவேப்பையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் 5 கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 100 கிராம் பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டோம், அதை நம்ம நல்லா அரைச்சிட்டேன். நம்மளுக்கு பக்கோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்தது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து தண்ணி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். தண்ணியோடு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பக்கோடா செய்ய முடியாது. நல்லா பிழிஞ்சு போட்டுருங்க. இப்போ திரும்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பார்த்திங்களா, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நாங்கள் ரெடி ஆகிடுச்சு பக்கோடா செய்கிறதுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மட்டனை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. வாணலை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசால் சேர்த்துக்குவோம். எங்கள் வீட்டில் வந்து கறி மசால் பொடி வந்து நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். குழம்போட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றியாச்சு. இதை நல்லா குழம்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருண்டையாக ஊட்டி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மட்டனை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம்ல அதை ஃபுல்லாக வந்து இந்த குழம்புல வந்து என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பார்த்தீங்களா, மட்டன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நான் இன்னும் வச்சுருக்கிற ஒரு 4-5 உருண்டை வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்க வந்து மட்டன் வந்து சாப்பிடாதவங்க கூட இதை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. உருண்டை வந்து இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கிளறி விடுறப்ப மெதுவாக
கிளறி விடுங்க. ஏன்னா அது வந்து உருண்டை வந்து சாஃப்டாக இருக்கனால டக்குன்னு உடைஞ்சிரும். பார்த்து பண்ணுங்கள். மட்டன் பக்கோடா வந்து நல்லா வெந்துருச்சு, இது கரெக்டான பக்குவம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.